மகளிர் மற்றும் குழந்தைகளின் நலனுக்காக மத்திய அரசு ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் மூலம் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக வேலூர் மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித் திட்ட அலுவலர் சுஜாதா தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் மக்கள் தொடர்பகம் சார்பில் வேலூரில் நடைபெற்ற அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்கள் மற்றும் அரசின் நலத்திட்டங்கள் குறித்த கண்காட்சியின் நிறைவு விழாவில் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். குறிப்பாக பெண்களுக்கு இரத்த சோகை ஏற்படாமல் இருக்க மத்திய அரசின் சார்பில் வழங்கப்படும் மருத்துவ உதவிகளை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். பொது இடங்களில் குப்பைகள் மற்றும் கட்டுமான கழிவுகளை கொட்டுதல், பொது இடங்களில் சுவரொட்டிகளை ஒட்டுதல் ஆகியவற்றை தவிர்த்து பெருநகரத்தை தூய்மையாக பராமரிக்க பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பான செய்திக்குறிப்பில் மாநகராட்சி நிர்வாகத்தின் வேண்டுகோளை மீறும் நபர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் ராம்பன் மாவட்டம் தால்வா கிராமத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 15 வீடுகள் மண்ணில் புதையுண்டு சேதமடைந்துள்ளன. தஷால் தால்வா என்ற இடத்தில் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு பெய்த மழை மற்றும் நிலச்சரிவா இந்த பாதிப்பு ஏற்பட்டதாகவும் ஏற்கனவே பல வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. என்றாலும் உயிரிழப்பு ஏதும் இல்லை என்றும் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் ராம்பன் மாவட்ட அதிகாரிகள் தெரிவித்தனர். வீடுகளை இழந்தவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர். சிறுநீரக செயலிழப்பு தடுப்பு சிகிச்சைக்கான டயாலஜிஸ் கருவிகளை வழங்க நேபாளம் வேண்டுகோள் விடுத்ததன் அடிப்படையில் 20 கருவிகள் இந்தியாவின் சார்பில் வழங்கப்பட்டுள்ளது. 200 சிகிச்சை கருவிகளை வழங்கிட வேண்டுகோள் விடுக்கப்பட்ட நிலையில் முதற்கட்டமாக 20 கருவிகள் அனுப்பப்பட்டுள்ளன. நேபாளத்திற்கான இந்திய தூதர் நவீன் ஸ்ரீவத்சவா நேபாள சுகாதாரத்துறை அமைச்சர் பாதும் கிரியிடம் டயாலஜிஸ் கருவிகளை வழங்கினார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோவிலில் மாசி பெருந்திருவிழா கொடியேற்றத்தோடு தொடங்கியது. இதனையொட்டி அம்மனுக்கு பால், இளநீர் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. பின்னர் நடைபெற்ற பூஜையில் ஏராளமானோர் பங்கேற்றனர். கோவிலின் முன் அமைந்துள்ள கொடிமரத்தில் மஞ்சள் நிற அம்பாள் உருவத்துடன் கூடிய கொடி ஏற்றப்பட்டது. விழாவின் முக்கிய நிகழ்வான பூக்குழி இறங்குதல், அக்னிச்சட்டி எடுத்தல் வைபவம் அடுத்த மாதம் 7 தேதி நடைபெறவுள்ளது.